அந்த டிசைன் தான் இருந்து ஒன்று இருந்துச்சு இதுங்களா பாருங்க ரொம்ப வெயிட்டா லேடிஸ் தூக்கக்கூடாது தேங்க்யூ இட்ஸ் ஓகே நல்ல பொண்ணு இந்த போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம் கேட்டு திறந்து விடுறா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏண்டா பெரிய இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம் உள்ள பாடுவா இது ஒரு சொரிநாய்ங்க பாத்தீங்களா நான் சொல்ல சொரிநாயின்னு அங்க நின்றுத புடவை கடிச்சுப்பானுங்க நீங்க எங்கிருந்து வர்றீங்க ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பி பாம்பேல இருந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டுறாரு அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம் உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டுறாரா கட்டணும் கட்டணும் ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சம்பளத்துக்கு நான் வேலை பாப்பனா நான் என்ன சாதாரணமானவனா எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலபரம் எல்லாம் இருக்கு எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேருங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லைங்க அந்த சொத்து எனக்கு தாங்க இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாங்க அடிக்கடி வரேன் வாங்க பை 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 ஹாய் ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது ஒரு மாதிரி தான் இருக்கு யாரையோ அடிக்காம போகுது இருக்கு ஏய் கஞ்சாமே வாடா இங்க என்ன வேண்டேங்கிறான் என்னடா வாடா வாடான்னு கூப்பிடுற டாவா என்னங்க சொல்றா சார் போடா போடா போயிட்டா ஐ வெளி செய்து இதெல்லாம் என்ன இன்னும் உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்குறேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
I'm
மேடம் மணி என்னாச்சு? ஏ உங்க கையில இருக்கிற வாட்ச் ஓடலையா? நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. உங்களை பார்த்த உடனே கப்புன்னு போச்சு. ஒன்னு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. கண்ணு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சா? ஐயோ நான் அப்படி சொல்லலையே. நீங்க சொன்னீங்கன்னா சொன்னேன். நான் கண்ணு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னேன். நீங்க பாக்கலையா? சிரிச்சாலும் நல்லா தான் இருக்கு, சிரிக்கலன்னு நல்லா இருக்கு. எனக்கு ஓகேப்பா. பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? அஜிஜோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம். மெட்ராஸ்ல தேவி பாரடை சாந்தி எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதரா. எந்த மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க. ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல. மெச்சூர்ட் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆள் ஆயிட்டே. ஓ அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏ ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா. என் லைஃப் இல்ல. ஓ என்னங்க, உங்க அப்பா லேண்ட எதிரில் வாங்க சொல்லுங்க. கற்பகம் அடிக்கடி வர்ற, அப்படியே கதையை கேட்டு போயிடுற, என் கண்ணை ஒத்துப்பாரு. அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. அது ஊருக்கு சொல்ற கதை இல்ல, உனக்கு மட்டும் சொல்ற ரகசிய கதை. அந்த கதை என்னன்னு உனக்கு புரியுதா? அது உனக்கு மட்டும்தான் புரியணும், எனக்கு மட்டும்தான் தெரியணும். நீ வாயால தான் சொல்லணும் இல்ல, கண்ணால ஜாட கட்டாலே போதும். என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. கொஞ்சம் ஊதி விடட்டா? வேணா, சரியாயிடுச்சு. கற்பகம் நான் ஏன் உன் கண்ணையே ஒத்து பாக்குறேன்னு தெரியுமா? தெரியலையே. ஐயோ இதுக்கு தான் சினிமா நிறைய பாக்கணுங்கிறது. நீ தில்லான மாம்பழம் படம் பார்த்திருந்தீங்கன்னா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த படத்துல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஒரு பார்வை பாப்பாரு, அவர் மனசுல இருக்கிறத அவர் கண்ணு பேசும். அதே மாதிரி நாட்டிய பேர்லி பத்மினி ஒரு பார்வை பாப்பாங்க, அவங்க மனசு இருக்கிறத அவன் கண்ணு பேசும். இப்ப நீ என் கண்ண பாரு. என் கண்ணு ஏதாவது பேசுதா? எங்க அப்பா கண்ணை பார்த்தா பயமா இருக்கும், எங்க அம்மா கண்ணை பார்த்தா பாவமா இருக்கும். ஆனா உங்க கண்ணை பார்த்தா ஏதோ ஒண்ணு தெரியுது. ஆனா என்ன? ஆனா உணர்ந்துட்டு பாடமா படிக்கிற, சீக்கிரம் சொல்லுவில்ல. எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வேத்தாள் கண்ணை இவ்வளவு கிட்டத்துல ஒத்து பாக்குறது இதான் முதல் தடவை. அதான் தடுமாறுது. அன்னைக்கு கண்ணத்துல தொட்டு பேசும்போது கூசல, இன்னைக்கு கண்ணால தொட்டு பேசும்போது கூசுது. கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். முழுசா சொல்றதுக்குள்ள பெல் அடிச்சாங்களே, கதைக்குத்தான் இடவேளைனா காதலுக்கும் இடவேளை. மார்னிங். என்ன எங்க நின்று இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்குங்க? ஐயோ நான் ஸ்கூலுக்கு போடுமே, டைம் ஆயிடுச்சு. ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்காக தானே இந்த வாகனமே வச்சிருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? இடுப்பு பிடிக்கணும் பாக்குறீங்களா? நோ ப்ராப்ளம், ஸ்பெஷலா ஒரு கம்பி வச்சிருக்கேன் பின்னாடி. வாங்க உட்காருங்க. இந்த கம்பியை பிடிச்சிங்க, போலாமா? சாரி. இப்படிதாங்க, பல நேரத்தில் உதவி செய்து சில நேரத்தில் காலை வரது. இப்பெல்லாம் சரியா போயிடும்.